ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் பை கிரேஸ் ஆஃப் கார்ட் சீசன் டூ எபிசோட் டூ தான் அதாவது ஃபைனல் பைனெபிசோட் அதை லைக் பண்றேன் அப்படி நீங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட கூட ஸ்டார்டிங்லேயே அந்த ஏரியாவை காட்ட அங்கே பார்த்தா பெஸ்டிவல் நாள அல மோதல் எல்லாம் கடும் அங்க ரீமாவும் இதெல்லாம் பார்த்துன்னு அப்படியே இருக்கான் அங்க ஃபெஸ்டிவலும் ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு அவனும் ஆசாகியோட ஷாப்புக்கார அங்க பார்த்தா அவங்களும் ரெடியா இருக்காங்க எல்லாத்தையும் விற்கிறதுக்கு சரி நீங்க வந்து விட்டுனு இருக்க இந்த மாதிரி நான் கண்டிப்பா திரும்பவும் இந்த சைடு வரேன்

அப்புறம் இந்த மாதிரி நீ லைன் கொஞ்சம் பாத்துக்கோ இப்படி ஒண்ணு சொல்லிருக்கும் போது ஆகுது அதிகமா உருவாக்க சொல்ல முடியுமா அப்படியே அதிகமா காலியா இருக்கு அதையும் அந்த சொல்றான் சைட்லீன் ஆக்கிட்ட போய் அங்கீன் டீ வந்து காலி அப்படின்னு அதையும் சொல்லிடுறான் இந்த சைடு மரியாதை காட்டுறாங்க அவ பார்த்தா ரீமா செஞ்சு அந்த டூலை வச்சு ஈஸியாவே அங்க இருக்க வெஜிடேபிள் எல்லாம் துண்டு துண்டா நோறு பரவாயில்ல இந்த டூல் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் இன்ல அங்க இருக்க எல்லா குப்பியும் எத்தனை வந்து கிட்ட குத்துறான் அதுங்களும் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் அவனும் வெளில வர பார்த்தா வார்கன் பரவாயில்லியுமா நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க பெக்கோ மத்தவங்களும் இன்னமும் போகவே இல்ல இதை ஆளோ சொல்லிடுறான் இந்த மாதிரி வார்கன் இவங்க எல்லாருமே நீங்க சுத்தி பார்க்க எத்தனை போறீங்களா இது கேட்டு இருக்க பெக்கோ சொல்றான் என்ன சொல்றீங்க தெரியுமா இன்னமும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் வேற நாங்க செய்யணும் ஆனா அதுக்குள்ளேயே கார்லாவும் அந்த மத்த ஷாப்ல இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே இங்க வந்துறாங்க அவங்களும் இங்கே இருக்க ஒர்க்கை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே இதனால் இந்த பசங்க வந்து அப்படியே வார்கன் கூட இந்த ஃபெஸ்டிவலை சுற்றி பார்க்கலான்னு போயிடறாங்க இந்த சைடு காலில் அவங்க ரீமா கிட்டே சொல்லிருக்கா இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ஷாப்பை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்ம இன்னமும் சில நியூ எம்ப்ளாயிஸை ஹயர் பண்ணல அவங்க வந்து அங்கே பார்த்துன்னு இருக்காங்க அதனால நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த சைடு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் அங்கே இருக்க வேலையை செய்ய ஆரம்பிக்க இதனால அது ரொம்ப ஈஸியாகிது சரி ரீமா இந்த மாதிரி வேலை எல்லாமே முடிய போகுது நீங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் இதனாலேயே அவனும் ஒரு கூல்டான எடுத்துக்க போறான் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு வெளில வரான் இதை பார்க்குற பிரெண்ட்ஸ் அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடறாரு பரவாயில்ல ஏரியமா நீங்க வந்து இதை வேற லெவலில் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் இல்லை அவனும் அப்படியே வெளில வர வெளில பார்த்தா பீரவும் சஜ்ஜம் வந்திருக்காங்க இதனாலே அவங்க மூணு பேருமே அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல ஏரியமா இந்த மாதிரி கிரீன் டீ வந்து பயங்கரமா பாப்புலர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து எப்படி உருவாக்குனேன் கிரெயின்ஸ் எல்லாம் உருவாயிருக்குன்னா இந்த கிரெயின்ஸ் எல்லாம் உனக்கு எங்களை இருந்து கிடைச்சது அது வந்து என்னோட ஸ்டாஃப் மெம்பர் அவங்களோட ஊர்ல இருந்து இம்போர்ட் ஆச்சுங்க ஓ அதுதான் விஷயம்னா நீ வந்து இதை பிஸ்னஸா மாத்திரு இதனாலேயே ஆளும் அங்கே ஜேன் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி சஜ் பற்றி என்ன சொன்னார்னா இந்த கிரீன் டீ அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது அதனால நம்ம வந்து இதுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குமா அதாவது உங்களோட ஊரில் இருந்து நிறைய கிரீன் சேர்த்துன்னு வந்தால் இது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக நடத்தலாம்ல ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த வேலையை பாருங்க நம்ம வந்து காசு விஷயம்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இதுக்கப்புறம் அங்கே கால வந்து சொல்கிறேன் ரியம்மா இப்பயாச்சும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இதை கேட்குற ரியம்மாவும் ஆ புரியுது சரி நான் போகிறேன் நெக்ஸ்ட் சீனில் அவன் மியாவோட ஷாப்புக்கு வர அங்கே அதை பார்த்து சொல்கிறான் ஆமாம் நீ வந்து ஃபெஸ்டிவலை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்ல ஆனால் அதுக்குள்ளேயே மியாவும் அவளோட ஷாப்பில் இருக்க ஃபுட்டெல்லாம் எத்தனை வந்து தரா இதை சாப்பிட்டு இருக்கும் இப்போதான் அவனே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி சைட்ல ஒரு பையன் வந்து தோல்ஜ பைய அழுத்தம் இருக்கான் இதனாலே நிலைய ரீமாவும் அவங்க கேட்கறான் ஆமா உங்க அம்மா வந்து எங்க இருக்காங்க சின்ன பையா ஆனா அந்த பையனுக்கு எதுவும் தெரியல அங்க ஆசாக்கிக்கும் புரியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் வேற டவுன்ல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பையனும் அப்படியே மீயாவை பார்த்தா கொஞ்சம் பயப்படுறானா இதனாலே நிலைய ஓடி வந்து கட்டி போச்சுக்கிறான் நீ வந்து இவனை காட்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது நல்லது இது நிலைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல போக ஆரம்பிக்கிறான் போகும்போதே போதே அவனோட பேரை சொல்றான் என்னோட பேரு ரியோமா உன்னோட பேர் என்னது என்னோட பேரு தியோ இதுதானே உனக்கு ஆமா எனக்கும் அதே மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் என்னது உண்மையாவா உண்மையா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவலா இது ஆமா நான் வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒரு எத்துல இருந்தேன் எங்க இருந்தீங்க நான் வந்து ரொம்ப தூத்துல இருந்தேன் எத்துல இருந்தேன் எத்துல ஜப்பான் ஒரு இடம் இருக்கும் அங்க இருந்தேன் அங்க வந்து நான் வேலைலாம் செஞ்சேன் அந்த வேலையில கடுப்பான அதுக்கப்புறம் நான் எழுந்து போனேன் எழுந்து போனக்கு அப்புறம் காட்ஸ் வந்து என்ன இங்க ரீன் கனெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் ஆலியாவை சந்திச்சேன் ஆலியாவோட ஃபேமிலினால நான் ஒரு ஷாப்ப ஓப்பன் பண்ணேன் கீம் நான் வந்து ரெண்டு ஷாப்ப ஓப்பன் பண்ணேன் இதெல்லாம் கேட்டு ஆளு ரொம்ப ஷாக் ஆயிரம் இல்ல எல்லாமே சும்மா தான் இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களுக்கும் இவன் வந்து ஹாய் சொல்லிக்கினே அப்படியே போயின்னு இருக்கான் இப்படி ஒன்னும் போயின்னு இருக்கும்போது போது முன்னாடி கிரிசேலியாவும் வந்துடுறாங்க ஆமா உன்னோட லைஃப்ல எப்படி போயின்னு இருக்கு ஃபாரஸ்ட் லைஃப் கம்பேர் பண்ணா இது வந்து எப்படி இருக்கு என்னால இன்னமும் டிசைட் பண்ண முடியல எந்த லைஃப் வந்து நல்லா இருக்குன்னு ஏன்னா ஃபாரஸ்டோட லைஃபும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு உன்னோட பேஸ பார்த்தாலே எனக்கு தெரியுது உன்னோட லைஃப் வந்து நல்லா போகுதுன்னு ஆமா நீங்க வந்து கரெக்டா தான் சொல்றீங்க இதுக்கப்புறம் அவனும் மனசுலயே யோசிக்கிறான் இந்த மாதிரி இந்த லைஃபும் நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட அம்மாவையும் கண்டுபிடிச்சிடறான் அவங்க அம்மா கிட்டயும் இந்த பையனை ஒப்படைச்சிடறான் கேட்டான் ரொம்ப நன்றி நீங்க வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல சரி பாய் தியோ இப்படி சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போயிடறான் நெக்ஸ்ட் சீன்ல அங்க பெஸ்டிவலும் ஆரம்பிக்குது அங்க அவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சைட்லயே ரியமா செஞ்ச அந்த ஸ்கிளப்சரோட ஸ்டாச்சுவும் இருக்கு சைட்லயே இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா இதை பாக்குற ஆடியன்ஸ் பார்த்தா என்ஜாய் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் சீன்ல ரியமாவும் அங்க வந்து ஏதோ வந்த உருவாக்கி நிற்கான் அங்க சேல்மாக்கும் ஒன்னும் புரியல ஆமா இது வந்து என்னது இதுவா இது வந்து ஃப்ரை நூடுல்ஸ் இது வந்து பார்த்தாலே தெரியுது இது வந்து டேஸ்டா இருக்கும்னு கண்டிப்பா நான் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுவேன் இப்படி இவங்களும் சொல்லிருக்கும் பார்க்கும் அங்க கேலம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சாம்ராய் ட்ரூப்ஸ் அவங்க வந்து இன்னமும் வரலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஸ்டேஜ் இன்னமும் கிளீன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருங்க நான் போய் பாத்துட்டுறேன் இதுக்கப்புறம் அவனும் போய் பார்க்க அங்க பார்த்தா அவங்க ஏதோ வந்த துணியை வச்சு பண்ணிருக்காங்க அங்க அவங்களும் ரியமா பாத்துறாங்களா ஆமா ரியமா எதுக்கு இங்க வந்திருக்க அதுவா இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடல வந்திருக்கேன் ஏன்னா நீங்க இன்னமும் ஆளை காணுவாங்க இது என்னது இதுதான் இந்த டிவைன் ஸ்டாச்சுவா என்ன இது வந்து டிவைன் ஸ்டாச்சு தான் இதோட பேரு மானோ லைலுலா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இவங்களை பத்தி இவங்க தானே காட் ஆஃப் விண்ட் கரெக்ட் தானே ஆமா நீ சொல்ற சொல்றது கரெக்ட் கிரேட் காட் ஆஃப் வைண்ட் இவங்க தான் விண்டோ மூலியமா எங்களை வந்து பாத்துப்பாங்க அதுக்கும் மேல இவங்க காட் ஆஃப் டிராவல் அண்ட் ஆர்ட்ஸ் அதுலயும் சேர்ந்தவங்க டிராவலர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் எல்லாம் காட்டுவாங்க அங்க அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க எப்பெல்லாம் டிராவல் பண்றோமோ அந்த நாட்டுல இருக்க அந்த துணியை வந்து காட் மேல நாங்க கட்டுவோம் இது வந்து என்ன தெரிவிக்குதுன்னா இந்த மாதிரி நாங்க இதுல ஒரு துணியை காட்டும் போது எங்களோட மெமரபுளான நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து இது காட்டுது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்டர்டைனர்ஸ்கான ட்ரெடிஷன் மாதிரி தான் ஆனா இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியல நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் ஒரு ஒரு இடத்துல நின்று அங்க பயங்கரமா சீஸ் பண்ணி பாட்டியையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க பெக்கு வந்து சொல்றான் ரொம்ப நன்றி தெரியுமா ஏன்னா உன்னோட ஹெல்ப்பால தான் நாங்க வந்து இங்க ஜாயின் பண்ணோம் இங்க வந்து வேலை செஞ்ச காசுல நாங்க வந்து பாட்டியையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சது மிஸ் காலா உங்களுக்கு நன்றி நீங்க வந்து லீனஃப்ல இருந்து இங்க வந்து எங்களுக்காக உதவி பண்ணிருக்கீங்க பரவாயில்ல அது இருக்கட்டும் இந்த மாதிரி நானும் தான் இங்க என்ஜாய் பண்ண அதுக்குள்ளேயே மிஸ் மாயாவும் வந்து கேக்குறாங்க ஹெரியோமா நீ வந்து எங்க கூட பர்ஃபார்ம் பண்றதுக்கு வரியா அங்க இதை கேட்ட எல்லாருமே ரியோமாவை பர்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்களா அங்க ரியோமாவும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அங்க ஆளு கிட்டார் யோசிக்கிறான் அதை ப்ளே பண்ணிருக்கும் போதே மனசுல சொல்றான் இந்த மாதிரி இந்த நாள் இதை வந்து நான் எப்பயுமே என்னோட வாழ்க்கையில மறக்க மாட்டேன் நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவா அங்க சர்ஜ மீட் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் கேட்கிறான் இதுக்கப்புறம் இளையராட சீனை தான் காட்டுறாங்க அவளுக்கும் ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் இந்த மாதிரி நான் சர்ஜ மீட் பண்ண சர்ஜ மீட் பண்ணி உனக்காக ஸ்பெஷலா ரெண்டு மியூசிக்கல் பாக்ஸ உனக்காகவே அனுப்பியிருக்கேன் இதுல இருந்து ஒன்னு டிசைன் ஆகி உனக்கு வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் ஓபன் பண்ண அதுல இருந்து ஒரு அருமையான டியூனும் கேக்குது பரவாயில்லையே இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டியூனா இருக்கு இதுக்கப்புறம் அவ லெட்டர் படிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உன்னாலதான் நான் கேம் உலக வந்தேன் கேம் உலக எனக்கு ஒரு வீடுன்னு சொல்லிக்கிற மாதிரி உனக்கு கிடைச்சது இதெல்லாம் பார்த்துனருக்கு எளியதாவும் சொல்றான் இந்த மாதிரி நானும் என்ன இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னோட முழுமையான பெஸ்ட் நான் கொடுக்க போறேன் இதுக்குள்ளேயே அங்கே மியோ பியோ வந்து சொல்றான் டைம் ஆகுது வரலையா இதுக்கப்புறம் அதிகமாவதா காட்டுறாங்க அவனும் உன்னோட ஷாப்புக்குள்ள போகும் போதே சொல்றான் டைம் வந்துருச்சு இந்த மாதிரி என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கறதுக்கு உள்ள போயிட்டு ரியமாவும் அங்கே குட் மார்னிங்னு விஷ் பண்றான் இதை கேட்டிருக்க மொத்த ஸ்டாஃப் மெம்பர்ஸும் அவங்க குட் மார்னிங்னு சொல்றாங்க இங்கே இந்த சீசன் டூவும் முடியுது இதுதான் இதோட சீசன் டூ இதுக்கு வந்து சீசன் த்ரீ இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா சீசன் த்ரீயும் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னமும் நிறைய ஸ்டோரி இருக்கு அதாவது இவன் ஷாப் எல்லாம் டெவலப் பண்ணுவான் அதுக்கும் மேல ரியோமாவும் இளையராவோ அங்க கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல சோ சீசன் த்ரீ வர வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து நான் கண்டிப்பா நம்ம சேனல்லயே அப்டேட் பண்றேன் அப்படி உங்களுக்கு சீசன் த்ரீ வேணும்னா கீழே கமெண்ட் பண்றேன் வந்தோடனே நான் வந்து அப்டேட் பண்ண பாக்குறேன் இதுக்கப்புறம் ஒரு புது அனிமே தான் வரப்போது சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புது அனிமே ஃபர்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும் சரி நான் வந்து உங்களை புது அனிமையில சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா